அமிர்தம் 24/7 யூடியூப் சேனல் அறிவியல் ஆன்மீகம் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த கருத்துக்களை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அந்த பிரச்சனையின் அடிப்படையில் காவல் நிலையத்தில் புகார் ஏற்கப்பட்டால் என்ன நடவடிக்கை இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள இருக்கின்றோம், தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இது குறித்து விளக்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கின்றார் குற்றவியல் வழக்கறிஞர் கமருதி அவர்கள். வணக்கம். ஒரு பிரச்சனை நடக்குது, பிரச்சனையில் பாதிக்கப்பட்டோர் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுக்கும்பொழுது அந்த மனுவானது ஏற்கப்படும் பட்சத்தில் என்னென்ன மாதிரி உள்ள நடவடிக்கைகள் இருக்கும், அது குறித்து எடுத்து சொல்லுங்கள். புகார் கொடுக்கப்பட்டால் காவல் நிலையத்தில் புகாரை பெற்றுக்கொண்ட காவல் அதிகாரி அந்த புகாரோட தன்மையை பார்ப்பாங்க. புகார் குற்ற வழக்கு இருக்கா, முதல் விஷயம். குற்ற நடவடிக்கை எடுக்கக்கூடிய வழக்குகளில் பிடியானையோட கைது செய்யக்கூடிய குற்றங்கள், இல்லை பிடியானையின்றி கைது செய்யக்கூடிய குற்றங்கள் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்குது. சிவில் சார்ந்த சில குற்றங்கள் இருக்கலாம், சில வழக்குகள் குற்ற வழக்கு உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரிக்கக்கூடிய குற்றங்கள் இருக்கலாம். அப்படி இருந்தால் ஒரு முதல் தகவல் அறிக்கை உடனடியாக பதிவு செய்து ஒரு காவல் அதிகாரி பதிவு செய்து அதை மேலதிகாரிகிட்ட கொடுத்து அந்த குற்றம் நடந்த இடங்களுக்கு சென்று அங்கே உள்ள சாட்சிகளை விசாரிப்பாங்க, அந்த இடங்களை ஆய்வு செஞ்சு அங்கே உள்ள தடயங்களை கைப்பற்றுவாங்க. அதற்கு பிறகு குற்றம் செய்த நபர்கள் யாருன்னு தெரிய வருதோ, புகாரிலே இருந்தாலும் சரி, தெரிய விசாரணையில் தெரிய வந்தாலும் சரி, அவங்கள கைது செய்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்துறதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க. இது ஒரு வகை. சில நேரங்களில் புகார்கள் தாமதமாக அளிக்கப்பட்டாலோ அல்லது அதில் வந்து கொஞ்சம் உரிமையல் சார்ந்த குற்றவாளிகளை விட உரிமையல் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒரு சிஎஸ்ஆர் எனப்படக்கூடிய மனு ரசீது கொடுத்துட்டு விசாரிப்பாங்க. விசாரிச்சுட்டு குற்றம் நடந்தது உண்மை, வழக்கு பதிவு செஞ்சு நடக்கக்கூடிய குற்றம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா மனு ரசீது விசாரணைக்கு பிறகு அதை குற்ற வழக்காக பதிவு செய்து எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்து முன்னாடி சொன்ன மாதிரி சம்பவ இடங்களில் விசாரித்து நடவடிக்கை எடுப்பாங்க. இந்த நடவடிக்கைக்கு பிறகு விசாரணையில் என்னென்ன ஆதாரங்கள், யார் யார் குற்றவாளிகள், அவங்களுக்கு எதிரான சாட்சிகள் சாட்சியங்கள் ஆவணங்கள் இதெல்லாத்தையும் சேகரித்து நீதிமன்றத்தில் இறுதி குற்ற அறிக்கை சார்ஜ்ஷீட் என்று சொல்லப்படக்கூடிய செலான் சொல்லக்கூடிய குற்ற இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வாங்க. நீதிமன்றம் அந்த குற்றவாளிகள் கைது செய்து ஜாமீனில் போயிருக்கலாம், போயிருந்தால் அந்த ஜாமீனில் போன குற்றவாளிகளுக்கு சம்மன் அனுப்பி அவங்கள வர சொல்லும். அந்த வழக்கை குற்றம் பாதிக்கப்பட்டவர் சார்பாக அந்த குற்றத்தை வழக்கை நடத்துறதுக்கு அரசு தரப்பில் அரசு உதவி வழக்கறிஞர்கள் ஏபிபி என சொல்லப்படக்கூடிய அரசு உதவி வழக்கறிஞர்கள் போலீஸ் சார்பில் இருப்பாங்க. அவங்க தான் பாதிக்கப்பட்டவருக்காக வழக்குகள் நடத்துவாங்க. அந்த மாதிரி வழக்குகளில் நம்ம சாட்சிகளை சொல்லி யார் குற்றங்கள் பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்கான முயற்சிகளை நம்ம தெளிவாக சொல்லி நடத்த வேண்டிய தேவை இருக்கும். ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதன் அடிப்படையில் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தா அந்த புகாரின் அடிப்படையில் ஏற்கப்பட்டால் என்னென்ன நடவடிக்கை இருக்கும் என்பதை அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல் நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24/7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஒவ்வொரு பதிவையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். காவல் நிலையத்தில் புகார் ஏற்கப்பட்டால் என்ன நடவடிக்கை இருக்கும் என்பதை குறித்து எடுத்துரைத்த குற்றவியல் வழக்கறிஞர் கமருதீனுடன் விஜயகுமார்.